அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு லேர்ன் சமைக்கலாம் சேனல். ஸோ விலாக்ஸ் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு, இனிமேல் சனிக்கிழமை டான்ட்டு விலாக்ஸ் வந்துடும். ஸோ இன்றைக்கி வந்து என்னுடைய லைஃப்பில் என்னென்னா நான் பண்ணேன் அப்படிங்கிறது தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி மார்னிங்கே வந்து நம்ம பால் கொல்கட்டை செஞ்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கூடவே என்னுடைய பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், அதனுடைய டீட்டெயில்ஸும் வந்து ஷேர் பண்ணிக்கிறதுக்கு. பிஸ்னஸ்னால் ஒன்றும் பெரிய அளவு இல்லை, சும்மா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்னா நம்ம ஹோம்மேடாக பண்ணுவோம் அப்படிங்கிறதுனால. ஆனால் ஆக்சுவலாக எனக்கு இந்த ஃபுட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நம்ம ஆரம்பிக்கவே கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருந்தது அப்போருந்து. ஏன்னா எனக்கு இந்த டெய்லரிங்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அப்புறம் வந்து நார்மலாக இந்த கேக் ஐட்டம்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். நான் சென்னையில் இருக்கும்போது அடிக்கடி வாங்கி சாப்பிட்ருந்த ஒரு விஷயம் வந்து இங்கே ஊருக்கு வந்ததுக்கப்புறம் அது கிடைக்கலங்கும்போது கொஞ்சம் வெக்ஸ் ஆகி நம்மளே பண்ணுவோம் அப்படின்ட்டு ஆரம்பித்து நம்ம வீட்டில் செஞ்சு பார்த்து ப்ளஸ் எல்லாருக்கும் அது ரொம்ப பிடிச்சி போய் அதுக்கப்புறமா தான் இது வந்து பிஸ்னஸாக ஒன்று ஸ்டார்ட் பண்ணது. சரி பண்ணலாம், நம்ம தான் நல்லா பண்ணுறோமே, ஏன் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு ஒரு விஷயம் தான் அது பண்ணது. ப்ளஸ் வந்து ரொம்ப பெரிய ஹார்ட் ஒர்க்லாம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம்லாம் கிடையாது. ஆனால் இப்போ வந்து கரண்ட் சுச்சுவேஷன் வந்து ஓகே நல்லா போகுது அப்படின்லாம். ஸோ இதை வந்து நம்ம பிக்கப் பண்ணலாம், இந்த ஃபீல்டில் நம்ம போகலாம், நமக்கு வந்து நம்மளாலையும் சில ரெசிபிகளெல்லாம் பண்ண முடியுது, நம்ம நினச்சி பார்க்க முடியாத ஒரு ரெசிபி வந்து, அதாவது நம்ம வெளியே மட்டுமே வாங்கி சாப்பிட்ருந்த ஒரு ரெசிபி வந்து நம்ம வீட்டில் ஹெல்த்தியாக எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவ்ஸும் ஆட் பண்ணாமல் செய்ய முடியுதுன்னா அது நல்ல விஷயம் தானே. ப்ளஸ் டேஸ்ட்டும் கூட. இன்னும் என்னென்னா மெயினாக ஆனால் வந்து நம்மளோட நம்ம பண்ணுறதுக்கு வந்து வேலிடிட்டி வந்து கம்மி, ஏன்னா நம்ம வீட்டில் பண்ணுறதுனால. இதுக்காகவே தனி ஒரு சேனல் கூட ஆரம்பிச்சிருக்கேன், ரிலாக்ஸ் பேக்கர்ஸ்ன்ட்டு. ஏன்னா வந்து இதில் நம்மளோட கேக்ஸ் என்னென்ன நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது இன்ஸ்டாகிராம் ஐடி ப்ளஸ் யூடியூப் ஐடி தான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால. சரி தனியாக இருந்து நம்ம என்னென்ன கேக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தெரியும் அப்படிங்கிறதுனாலையும் நான் அதை வந்து ஷார்ட்ஸ் மட்டும் இப்போதைக்கு வந்து போயிட்டுருக்கு, வீடியோஸ் வந்து ரிலீஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் நார்மலாக ஒரு ஹவுஸ் ஒய்ஃப்ங்கிறது தனியாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படிங்கிற போது நிறைய வந்து கஷ்டங்கள்லாம் வரும். நம்மளுக்கே தோணும் நம்மளால் முடியுமா ஃபேமிலியை பார்த்துட்டு, ப்ளஸ் வந்து இது பார்க்கவும் முடியுமா, இது பெரிய அளவுக்கு நம்மளால் கொண்டுட்டு போக முடியுமா அப்படிங்கிறதுலாம் பெரிய கன்ஃபியூஷன். இதான் நானும் இப்போ கொஞ்சம் தெளிவாகியிருக்கேன். என்னென்னா வந்து இப்போது வந்து ஸ்டார்டிங் வந்து ஸ்டேஜில் தான் நம்ம இருக்கோம், ஓகே பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு தைரியம் தான், சரி இது பண்ணிக்கலான்ட்டு. ஆனால் நிஜமாக சொல்கிற பெரிய ஒரு ஃபீல்டில் இருக்கிறவங்க இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப அவங்க கஷ்டப்பட்டு அவங்க வீட்டில் உள்ள வேலைகளை முடிச்சுட்டு வெளியே வராங்க அப்படிங்கும்போது அது பெரிய விஷயம் தான். ஏன்னா வீடை பொறுத்த வரைக்கும் வீடுனா வீட்டில் உள்ள மெம்பர்ஸ், அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ், அவங்க ஹஸ்பண்டோ இல்லை குழந்தைங்களோ, அவங்களுடைய ஹெல்த்து கான்ஷியஸ் தான் ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஸோ அதையும் கவனிச்சுக்கிட்டு ப்ளஸ் இந்த வீட்டில் க்ளீனாக இருக்கணும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெளியே வந்து நம்ம ஏதாவது நம்மளுக்குன்னு ஏதாவது ஒரு வேலை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து உண்மையிலேயே வந்து ஒரு பெரிய விஷயம்னு தான் சொல்லுவேன். நீங்கள் நினைக்கலாம் இதெல்லாம் யார் கேட்டால் இதெல்லாம் எதுக்கு நீ பேசிகிட்டு இருக்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இந்த மாதிரி நிறைய பேர் ஸ்டார்ட் அப் பண்ணுவோம் ஏதாவது ஒரு பிஸ்னஸில் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து நிறைய பேர் பயந்துட்டுருப்பாங்க. அதுக்குன்னு எல்லாருமே நீங்கள் இது பண்ணிட்டு வாங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா அவங்கவுங்க சுச்சுவேஷனை பொறுத்து தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு பிஸ்னஸ்க்கு மார்க்கெட்டிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அது அந்த சோஷியல் மீடியா இப்போ இந்த யூடியூப்பு இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் வந்ததுனால நிறைய காம்படிட்டர்ஸ் வந்து அதிகமாகிட்டாங்க. ஸோ அந்த காம்படிட்டர்ஸ் இந்த வேர்ல்டில் நம்ம பிஸ்னஸை எடுத்துட்டு போறதுக்கு இருக்கு, அது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு. ஸோ அதனால நம்ம ஏதாவது டிஃப்ரெண்டாக பண்ணணும் அப்படின்ட்டு தான் போயிட்டு இருக்கு. இன்ஷால்லாம் அந்த பிஸ்கெட்ஸ் ஐட்டம்ஸில் வந்து இந்த பீனட் பிஸ்கெட்டு ப்ளஸ் கம்பு கேழ்வரகு பிஸ்கெட்டு கம்பு பிஸ்கெட் இந்த மாதிரிலாம் நம்ம கொண்டுட்டு வருவோம். ஏன்னா வந்து நான் என்னோடய குழந்தைகளுக்கு வந்து பிஸ்கெட்ஸ் எல்லாம் நான் கொடுக்க மாட்டேன், ஏன்னா அதில் மைதா ஆட் பண்ணுவாங்க. இன்னும் மைதானா கூட பரவாயில்ல, அந்த தவிடு இருக்குல்ல அந்த உம்மின்னு சொல்லுவோம், கோதுமையோட உம்மி அதை தான் ஆட் பண்ணுறாங்க தவிட்டு பிஸ்கெட்னு சொல்லுவோம். ஆனால் வந்து நார்மல் மில்க் பிஸ்கெட்னு சொல்கிறாங்க, நல்ல தவிடை தான் ஆட் பண்ணுறாங்க. நம்ம நல்லா சாப்பிட்டு பார்த்தோம்னாலே தெரியும் அந்த ஃப்ளேவர் நல்லா நம்மளுக்கு வரும். ஸோ இப்படி இவ்வளோ தரம் இல்லாமல் அந்த பிஸ்கெட்டை சாப்பிட்றதுக்கு பதிலாக நம்ம ஏதாவது கொஞ்சம் நல்ல இதாக செஞ்சு கொடுப்போம் அப்படின்ட்டு நான் வீட்டில் செஞ்சிட்ருக்கேன். ப்ளஸ் இன்னும் பிஸ்னஸாக இதை எடுத்துகிட்டு வரல, கூடிய சீக்கிரம் ரெசிபியாகவும் அப்லோட் பண்ணிவிடுவோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களையும் கொண்டுட்டு வரும் அப்படின்ட்டு ஒரு மைண்ட் செட்டில் இருக்கும்.
ப்ளஸ் வந்து என்னுடைய வீட்டு வேலைக்கெல்லாம் முடிஞ்சிட்டு காலைல பால் கொல்கட்டை செஞ்சாச்சு. மதியம் வந்து மட்டன் எடுத்துகிட்டு வந்ததுனால மட்டன் கிரேவி வச்சாச்சு. ஸோ வச்சு என்னுடைய வேலையை முடிச்சாச்சு. மார்னிங் லன்ச் இது முடிச்சிட்டாலே பெரிய வேலையை முடித்த மாதிரி ஆகிடும். கூடவே ஒரு ப்ரௌனி ஆர்டர்ஸும் இருந்தது. ஸோ அதையுமே ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். ஸோ நம்ம அந்த ஆர்டர் இருக்குன்னா உடனே பண்ணாதான் நம்மளுக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்கும். ஸோ சமையலோட சேர்த்து இதையும் சைட் பை சைட் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஃபினிஷிங் ஆன மாதிரி ஃபீலாக இருக்கும். இது கூட ஒன் கேஜி ஒயிட் ஃபாரஸ்ட் கேக் வந்து கேட்டிருந்தாங்க, அதையும் ரெடி பண்ணி முடித்தாச்சு. ஸோ இதெல்லாம் அன்றைக்கி வந்து ப்ரௌனி ஆர்டர்ஸ் தான். இதெல்லாம் அப்பப்போ ஷார்ட்ஸாக எடுத்து நான் போட்டுட்டு தான் இருக்கேன். ஸோ ரிலாக்ஸ் பேக்கர்ஸ்லேயும் நான் போட்டுட்ருக்கேன். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க, எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். ப்ளஸ் வந்து உங்களுக்கும் ப்ரௌனி வேணும்னா நான் நம்பர்ஸ் வந்து கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில். நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோஸ் பிடிக்கணும், எல்லோரும் சிம்பிளாக சேனல்